பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் 40 நாட்கள் 40 தீர்மானங்கள் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கும் ஒரு தீர்மானத்தை எடுக்கலாமா? நீதிமொழிகள் 3:9-10 வசனங்களை நான் வாசிக்கிறேன். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். பிரியமானவர்களே, உண்மையாகவே இந்த வசனம் சொல்லுகிறது போல நம்மிடத்திலிருந்து ஆண்டவர் நாம் மேன்மையாக எண்ணுகிற காரியங்கள், நாம் பெருமையாக எண்ணுகிற காரியங்கள், நம்மிடத்தில் இருக்கிற பொருள் பணம் எல்லாவற்றையும் அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கும் எதையெல்லாம் ஆண்டவரிடத்தில் கொடுக்கலாம், எதை எப்படியெல்லாம் ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கலாம் என்பதை குறித்து நம்ம பார்த்து நம்ம ஒரு தீர்மானத்தை எடுக்கப் போகிறோம். முதலாவது, நம் பொருளாலும் எல்லா விளைவின் முதற் பலனாலும் நம் ஆண்டவரை கனப்படுத்த வேண்டும். நம்முடைய பொருள், நம்முடைய செல்வம், நம் பணத்தினால ஆண்டவரை நம்ம கனப்படுத்த வேண்டும். ஆண்டவருக்கு கொடுப்பது என்றால் என்ன? ஆண்டவரை கனப்படுத்துவது என்றால் என்ன? ஆண்டவருடைய ஊழியத்திற்கு கொடுப்பது, அவருடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்காக விதைப்பது என்பதை குறிக்கிறது. அது மாத்திரமல்ல, எளியவர்களாகிய அந்த சிறியோருக்கு நம்ம கொடுக்கிற எல்லாமே ஆண்டவருக்கு கொடுக்கிறதற்கு ஒப்பா இருக்கிறது என்று நம்ம வாசிச்சிருக்கோம். கடந்த நாட்கள்ல ஏழைகளுக்கு உதவுவோம் என்ற தீர்மானத்தை எடுக்கும் பொழுது கூட இந்த வசனத்தை நம்ம வாசிச்சோம் இல்லையா? அப்படிப்பட்ட நற்கிரிகளை செய்யும் பொழுது நாம் ஆண்டவருக்காக நாம் விதைக்கிறோம். பிரியமானவர்களே, அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது ரொம்ப முக்கியமான காரியம் நம்ம ஆண்டவருக்கு கொடுக்க முடியுமானால், ரொம்ப ப்ரெஷஸான காரியம் நம்ம ஆண்டவருக்கு கொடுக்க முடியுமானால், அது நம்முடைய நேரம். நேரம் சென்று விட்டால் அது திரும்ப வராது. இன்றைக்கு உங்கள்கிட்ட இருக்கிற நேரம் ஒரு நாளைக்கு 24 மணி நேரங்கள் இருக்கிறது. அந்த 24 மணி நேரத்தில் எவ்வளவு நேரம் ஆண்டவருக்காக நம்ம செலவிடுகிறோம், எவ்வளவு நேரம் ஆண்டவரிடத்தில் செலவிடுகிறோம், இதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்மிடத்தில் இருக்கிற தாளந்துகளை ஆண்டவருக்காக கொடுக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய தாளந்துகளை ஆண்டவருக்காக உபயோகப்படுத்தும் பொழுது ஆண்டவர் அதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிற, பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் சம்பாதிக்கிற காரியங்கள், நாம் சேர்த்து வைத்திருக்கிற ஆஸ்திகள், நம்ம கையில் இருக்கிற பணம் பொருள் எல்லாவற்றையும் சம்பாதிப்பதற்கான பலனை தந்தவர் ஆண்டவர். ஹாலலூயா! ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை தருகிறவர் நம்முடைய ஆண்டவர். அந்த ஆண்டவருக்கு நம்ம கொடுக்க வேண்டாமா? பிரியமானவர்களே, வேதத்தில் அந்த 2 காசை காணிக்கையாக விதைத்த அந்த விதவையை குறித்து நம்ம பார்க்கிறோம். அது ஏன் அவ்வளோ பெருசாக சொல்லப்பட்டிருக்கிறது? அவங்க இடத்துல இருந்த எல்லாவற்றையும் அவங்க கொடுத்தாங்க. அவங்க இடத்துல இருந்ததே அந்த 2 காசு தான். அந்த 2 காசை ஆண்டவருக்காக கொடுக்கும் பொழுது அதை தான் விலையேற பெற்றதாய் ஆண்டவர் கருதுகிறார். இன்றைக்கு உங்கள் இடத்துல எது இருக்குதோ அதை ஆண்டவர் இடத்துல கொடுங்க. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், எனக்கே வறுமையாக இருக்குது, எனக்கே கடன் பாரமாக இருக்குது, எனக்கே தரித்திரமா இருக்கு, இதிலிருந்து நான் எப்படி ஆண்டவருக்கு கொடுப்பேன் நீங்க சொல்றீங்களா? 2 கொரிந்தியர் 8 அதிகாரத்துல பவுல் மெக்கதோனியரை குறித்து சொல்லும் பொழுது, அவங்க மிகுந்த உபத்திரவத்திலும் தங்களுடைய தரித்திரத்திலும் உதாரத்துமாய் கொடுத்தாங்க. அதனால ஆண்டவர் அதுல பிரியப்படுகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்க ஒரு தீர்மானம் செய்யுங்க. இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய பொருளாதார நிலை பற்றாக்குறையா இருக்கலாம், வறுமையா இருக்கலாம், நீங்க ஆண்டவருக்கு கொடுங்க. உங்களிடத்துல இருக்கிறதுல ஒரு பங்கை எடுத்து ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக அதை மீண்டும் உங்களுக்கு பல மடங்காக ஆசீர்வதி தருவார். இன்றைக்கு நம்ம வாசித்த வசனத்தை போல உங்கள் பொருளாலும் உங்கள் விளைவின் முதற் பலனாலும் ஆண்டவரை நம்ம கனம் பண்ணும்போது நம்முடைய ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். ஹாலலூயா! ஒரு நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை நமக்கு ஆண்டவர் கொடுப்பார். ஸோ முதலாவது, ஆண்டவருக்கு கொடுக்க, ஊழியங்களுக்கு கொடுக்க நீங்கள் ஒரு தீர்மானம் செய்யுங்க. ஏழைகளுக்கு கொடுக்க ஒரு தீர்மானம் செய்யுங்க. உங்கள் நேரத்தை, உங்கள் தாளந்துகளை ஆண்டவருக்கு கொடுக்க தீர்மானம் செய்யுங்க. அது மாத்திரமல்ல, உங்கள் பிள்ளைகளை ஆண்டவருக்கென்று நீங்கள் பிரதிஷ்டை செய்ய ஒரு தீர்மானம் செய்யுங்க. அது மாத்திரமல்ல, பிரியமானவர்களே, உங்களிடத்துல நீங்கள் எதை மேன்மையாக நினைக்கிறீங்களோ, எதை மேன்மையாக கருதுறீங்களோ, அதை ஆண்டவரிடத்தில் கொடுக்கும் பொழுது அதில் ஆண்டவர் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார். அதில் ரொம்ப சந்தோஷப்படுவார். உற்சாகமாய் கொடுக்குறவனிடத்தில் ஆண்டவர் பிரியமாக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னது போல எதையெல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்களோ அதை மீண்டும் ஆண்டவர் உங்களிடத்தில் ஆசீர்வதித்து தர அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த தீர்மானத்தோடு, ஆண்டவரே, உமக்காக என்னுடைய எல்லாவற்றையும் கொடுப்பேன், என் நேரத்தை கொடுப்பேன், என் பொருளாதாரத்தை கொடுப்பேன், என்னுடைய பிள்ளைகளை உமக்காக நான் கொடுக்கிறேன், என்னுடைய தாளந்துகளை உமக்காக நான் செலவிட, உம்முடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்காக நான் செலவிட என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தோடு நம்ம ஜெபிக்கலாமா?
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. இன்றைக்கும் இந்த தீர்மானத்தின்படி, இன்றைக்கு நாங்கள் எடுத்த தீர்மானத்தின்படி உமக்கு கொடுக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே, எங்களோட பற்றாக்குறையிலும் உமக்கு கொடுக்க ஆண்டவரே, ஏழைகளுக்கு கொடுக்க எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் நேரத்தை கொடுக்க நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நீர் கொடுத்த தாலந்துகளை உமக்கென்று செலவிட நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இன்றைக்கு ஒருவேளை ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் எனக்கு ஒரு தாளந்துமே இல்லையே என்று சொல்லுவார்கள், ஆனால் நீர் அவர்களுக்கு கொடுத்த அந்த தாளந்தை கண்டறியத்தக்கதாக நீர் அவர்களை நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் பொருளாலும் எங்கள் விளைவின் எல்லா முதற் பலனாலும் எங்களுடைய எல்லாவற்றையும் ஆண்டவரே உமக்கு நாங்கள் கொடுக்க, உமக்கு நாங்கள் படைக்க, உமக்காக நாங்கள் செலவு பண்ண ஆண்டவரே, உமக்காக அதை நாங்கள் உபயோகிக்க எங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த தீர்மானத்தில் நிலைத்திருக்க எங்களுக்கு பலனை கொடுங்க ஆண்டவரே. ஒருவேளை எங்களுடைய பற்றாக்குறையா இருக்கிறதே, வறுமையா இருக்கிறதே, கடன் பாரம் எங்களை நெருக்கி கொண்டிருக்கிறதே, எங்களுக்கு ஆண்டவருக்கு கொடுக்கணும்னு ஆசைதான், ஆனா எங்களால முடியலேன்னு சொல்வாங்களா? ஆண்டவரே சொல்லுகிறவர்களை நீங்க பார்க்கிறீங்க ஆண்டவரே. அவங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அவங்க தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. அவங்க கடன் பாரத்தை நீக்கி போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் உங்க கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.